ஒரு மெசேஜ் சார் ஒரு பொங்கல் பீப்பிள் ஒரு ஜாதி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லிடுறாங்க. ஜாதி வச்சு என்ன அரசியல் பண்ணுறாங்க, அதனால என்ன பாதிக்கப்படுறாங்க, ஃப்ரெண்ட்ஸுகளை எப்படி இருக்கிறாங்க, ஜாதி அப்பாற்பட்டுக்குனா மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதில் ஒரு சின்ன ஒரு சம்பவங்கள் கிரைம் சப்ஜெக்ட் வச்சு பண்ணிக்கிறாங்க. நல்லாயிருக்கும். ஜாதி பிரச்சனை வந்து இருக்கக்கூடாது, அது இந்த காலத்தில் வந்து அது என்ன நடக்கும், அந்த காலத்து மனுஷனுக்கும் இப்போ இருக்கிற யூத்துக்கும் என்ன வித்தியாசம்னு அது கொஞ்சம் பிரித்து காட்டிக்கிறாரு. கிளைமேக்ஸில் கொஞ்சம் உடச்சிக்கிறாரு, கதையை நல்லா இருக்குது. அவர் வேற லெவல், எப்பவுமே சூப்பரா பண்றாரு. அவரோட பாட்டு எப்பவுமே அவர் கரெக்டா பண்ணி கொடுத்துருவாரு. நல்லா தான் பண்ணாங்க. சூரியோட ஆக்டிங்கும் அவரோட காமெடியும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. மியூசிக்கும் கரெக்டாக சூப்பராக எல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். அதெல்லாம் புரியுதுங்களா? ஆ, ஃபுல்லாக ஒரு வில்லேஜ் கான்செப்ட், படம் நல்லா இருக்கு. பொங்கலுக்கு ஒர்த்தா படம். ஆ, போய் பார்க்கலாம், தாராளமாக போய் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கரெக்டாக இருக்கும். அது சசிகுமார் தான் படமே, அவர் படம் தான் இது. வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு இல்லை. சசிகுமார் சூரி கூட ஃப்ரெண்ட்ஸுங்க. டேரக்டர் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் நல்லா எடுத்துக்கிறாங்க. அதை எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக இருக்குது. கிராமத்து சப்ஜெக்ட்னால ஜென்ரலாக நடக்குது தான், அது கிராமத்து பேக்ரவுண்டில் காட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். ஜாதி பிரச்சனை வந்து இருக்கக்கூடாது, அது இந்த காலத்தில் வந்து அது என்ன நடக்கும், அந்த காலத்து மனுஷனுக்கும் இப்போ இருக்கிற யூத்துக்கும் என்ன வித்தியாசம்னு அது கொஞ்சம் பிரித்து காட்டிக்கிறாரு. கிளைமேக்ஸில் கொஞ்சம் உடச்சிக்கிறாரு, கதையை நல்லா இருக்குது. மரோனா சபாஷன் எப்படி பண்ணிக்கிறாங்க? அவங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லை தலைவா. சசிகுமார் தான் காமெடி படத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கான்? காமெடிலாம் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. மெசேஜ் தான் படம் இல்லை. சுந்தரபாண்டியன் படமா? அதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கு. சுந்தரபாண்டியன் பார்த்து வச்சுருக்கலாம் இது. இல்லைண்ணா, அது வந்து லவ் சப்ஜெக்ட், இது வந்து ஒரு மெசேஜ். இது அவ்வளோதான். படத்தில் நெகட்டிவ் ஏதாச்சும் இருக்கானா? ஏண்ணா நெகட்டிவ்னு படத்தில் ஏதாச்சும் இருக்கா? நெகட்டிவ்லாம் அந்தமாரி ஒன்றும் இல்லைண்ணா. ஓவரால் படம் எப்படி இருக்கு? நான் ஓனலாக பொங்கலுக்கு பெஸ்ட் படம், இப்போதைக்கு இருக்கிற படத்தில் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. தேங்க்யூ. ஓகே. படம் பார்த்தா எதிர்பார்த்து விட நல்லா இருந்தது. ரீசெண்டாக கடைசியாக வந்து சசிகுமார் எல்லா படத்தை விட பெட்டர் படம். அவருடைய படம் மாதிரி இருக்கா? ஆ, சசிகுமார் படமாக இருக்குது. டேரக்டர் பிரபாகரன் படமாக இருக்கும். சுந்தரமணி டேரக்டர் படங்கிற மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு இருக்காரு? இல்லை சார், அந்த அது வேற ஜோனல், இது ஒரு வேற ஜோனல். பட் டேரக்டர் படங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மெசேஜ் சார், ஒரு ஒரு ஜாதி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஜாதி வச்சு என்ன அரசியல் பண்ணுறாங்க, அதனால என்ன பாதிக்கப்படுறாங்க, ஃப்ரெண்ட்ஸுகளை எப்படி இருக்கிறாங்க, ஜாதி அப்பாற்பட்டுக்குனா மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதில் ஒரு சின்ன ஒரு சம்பவங்கள் கிரைம் சப்ஜெக்ட் வச்சு பண்ணிக்கிறாங்க. நல்லாயிருக்கும். நட்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம் ஆமாம், நட்புக்கு தான் சார். நட்புக்கு இம்பார்ட் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பசங்க யூத் எல்லாமே குடிக்கும் சார். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பிடிக்கணும். ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயின் கரெக்டாக ஆஷு சார். அது இல்லை சார், கொஞ்சம் செட் ஆகலை. செட் ஆகும். ஆமாம் ஆமாம். மியூசிக்லாம் எப்படினா? மியூசிக் நல்லா இருக்கு. எதனா பாட்டு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கா? இல்லை சார், பாட்டு மெமரி இல்லை. பாட்டு இல்லை. சென்டிமெண்ட் காமெடி தான். காமெடி சார், சூரி காமெடி நல்லா இருக்கும். சூரி ஃப்ரெண்ட்ஸ் எஸ் சார், ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. படம் ஃபுல்லாக அந்த வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து நல்லா காமெடி பரவாயில்ல. படத்துக்கு என்ன சார் படத்துக்கு ப்ளஸ்ஸான விஷயம்? இந்த சீன் இல்லை சார், ஓவராலாக படம் பரவாயில்லாமல் இருக்குது. நான் படத்தில் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். சசிகுமார் கேரக்டர் ஆகட்டும், பேக்ரவுண்டுக்கு படம் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு யாருன்னே தெரியாமல் போயிட்டு இருக்கும். ஒரு இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அந்த ட்விஸ்ட். அது கடைசியில் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சசிகுமார் ரீ என்ட்ரி ஆகும். ஆ, சசிகுமார் பெட்டரான படமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்த படங்களுக்கு இந்த படம் சசிகுமாருக்கு இன்னொரு பெட்டரான படமாக இருக்கும். இந்த படத்துக்கு அப்புறம் சசிகுமார் கொஞ்சம் பெட்டரான மார்க்கெட்டாக இருக்கும். பொங்கலுக்கு வந்து நல்ல எல்லாருக்கும். பொங்கலுக்கு வந்த படத்தில் இந்த படம் கொஞ்சம் பிஎன்சியில் சூட்டான படம் இருக்கும். அஃபீஷியல் ஏரியாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மதுரை கரடு முரடான அந்த இதுவும் இருக்கானா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி? ஆமாம் ஆமாம், இது வந்து ரொம்ப ரொம்ப இண்டிப்பான வில்லேஜ் படம் கிடையாது. ஒரு சுந்தரவாணியன் படத்தில் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? ஒரு வில்லேஜ் படமாக இருந்தது, சிட்டி படம் பசங்க பார்க்குற மாதிரி இருந்தது, அது மாதிரி படம் தான். ஆமாம். ஓகே. பாட்டு வீட்டு எதனா பிடிச்சது? பாட்டு ஓகே சார், ரெண்டு பாட்டு தான் இருக்குது. படத்தொட்டி வருது பாட்டு ஓகே. ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கக்கூடிய எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கான படமாக இருக்கானா? கண்டிப்பாக 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 உங்களுக்கான படமாக இருக்கும். ஓகே சார்.